இந்த ப்ரப்போசல்ஸ் எப்படி நடந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு நடந்தது அவளோட போட்டோல வந்து கையை குளிச்சு ரத்தத்தில் எழுதி லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தான் ஓ ரத்தத்தில் எழுதி கொடுக்குறது இருக்கு லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தான் அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து ப்ளூ கலர் பிடிக்கும் அப்படின்னு ப்ளூ கலர்ல அவெஞ்சர் அதுக்கப்புறம் ஸ்விஃப்ட் கார் பிடிக்கும்ன்றதுனால ஸ்விஃப்ட் கார்லாம் வாங்கி ஜி எல்லாம் எழுதி ஓட்டியிருந்தான் ஐம் ஸோ சாரி எக்ஸப்ஷனலா கிரியேட்டிவா இருக்கணும்ங்கற அவசியம்லாம் கிடையாது ரெகுலரா என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேக்குற மோஸ்ட்லி என்ன சுத்தி நடக்குது அப்படினா மெயில் எஸ்எம்எஸ் அண்ட் ஃபோன் கால்ஸ் பட் நான் இன்ட்ரஸ்டிங்கா ஃபைண்ட் பண்ணது அப்படினா என் ஸ்கூல் லைஃப்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு வந்த ப்ரோபோசல் அவ என்ன பண்ணா ஸ்டிக்கி நோட்ஸ் தெரியும்ல அதுல வந்து ஒரு சின்னதா கவிதை எழுதி அந்த கவிதையில வந்து அவளோட நேம்ல இருக்க ஆல்பாபெட்ஸ் எல்லாம் ரவுண்ட் பண்ணிருந்தா சோ ரவுண்ட் பண்ணி பின்னாடி அந்த ஸ்டிக்கி நோட்டுக்கு பின்னாடி ஒரு ஹார்ட் போட்டு ஐ லவ் யூ னு எழுதி மெசேஜில் வந்து ஒரு பயோடேட்டா மாதிரி இருக்கு இல்லைங்களா ஸோ பயோடேட்டாவில் வந்து லவ்வர் அப்படின்ற பிளேஸில் வந்து அந்த பொண்ணோட நேமை போட்டு அந்த மாதிரி வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க ஓ ஃபேவரேட் கலர் ஃபேவரேட் ஃபுட் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல லவ்வர்ன்ற நேமில் அந்த பொண்ணுக்கே தெரியாத அந்த பொண்ணு பார்த்தா ஷாக் ஆகிற மாதிரி இருக்கும் வேற என்ன நடைமுறையில் எப்படி ப்ரொப்போஸ் அளவுக்கு பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே சொல்லிடுறது தப்புனு பேசிகிட்டே இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே சொல்லிடுறது ஓ நான் அடுத்து கேள்விக்கிறேன் சி சில பேருக்கு எளிதாகவே காதல் வாய்த்துருது ஒரு பையன் போய் சொல்கிறான் ஓகே சொல்லிடுது அந்த பொண்ணு ஆனால் அந்த பொண்ணு சொல்லுது அந்த பையன் ஓகே சொல்லிடுறான் ஜென்ரலாக நடந்துருது ஆனால் சில பேருக்கு எவ்வளோ முயற்சித்தும் காதல் கைகூடாமல் இருக்கு சொல்ல முடியலை அமைய மாட்டேங்குது அப்படி காதல் அமையாதவர்கள் அல்லது சொல்ல முடியாதவர்கள் ஏன் என்னால் சொல்ல முடியலன்னு யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காது முதல் காதல் பண்ணும்போது தான் அந்த பயம் இருக்கும் சீரியஸா முதல் காதல் பண்ணும்போது தான் அந்த பயம் வேணும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் காய்ஸ் சில பசங்க ஈஸியாக போய் சொல்லிடுறாங்க சூப்பராக பாதினடா இவன் போனால் நேத்தான் பார்த்தா இன்னைக்கு பேசுனாங்க தி பிகம் லவர்ஸ் எனக்கு மட்டும் ஏன் இப்படி வர மாட்டேங்குது அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா பொண்ணுங்களை சிரிக்க வைக்கிறது சார் பொண்ணுங்களை சிரிக்க வைக்கிறது அவங்களுக்கு எப்படி நம்மள அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத பத்தி நமக்கு தெரியல கூட பழகாதனால நமக்கு அது தெரியல ஏற்கனவே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கு அவங்க வந்து அதனால பேசி பழங்குனா உங்களுக்கு ஈஸியா அதை மூவ் பண்ணிடுவாங்க ஒரிஜினல் பேசினாப்ல சூப்பர் பாயிண்ட் ஏஸ் இதான் நான் கேக்குறேன் எது எது பாருங்கள் கரெக்டா வருது உண்மை பேசியதான் கைத்துட்டு வரும் எது வரல மற்ற இது வருது ஆனா எனக்கு இது வர மாட்டேங்குது அவர் சொன்ன நான் வந்து ரொம்ப ஃபன்னி டைப் சார் நல்லா சிரிக்க வைப்பேன் பட் வந்து அது வந்து ஒரு சில டைம்ஸ் மைனஸ் ஆகிடுது அதாவது இவன் எப்போவுமே எல்லாத்தையும் லைட்டாக எடுத்துப்பான் போல இவனால் நம்மள சீரியஸாக பார்த்துக்க முடியுமா அப்படின்ற ஒரு இதிலே எனக்கு அமையாமல் போயிருக்கு இஸ் நாட் சீரியஸ் கைங்குறஸ் கை இல்லாதன்ற ஒரு ஃபீலிங் வந்துடும் சிரிக்க வைக்கணும்னு தான் எண்ணத்தில் நம்ம நிறையா பேசி நம்மளுக்கு பிடிச்ச போன சிரிக்க வைக்கணும்னு நினைப்போம் பட் சில டைம்ஸ் வந்து அவங்க வந்து அவங்க சீரியஸ் கையையும் எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த இதில் வந்து எனக்கு மிஸ் ஆயிருக்கு குட் எஸ் எது உங்களுக்கு வர வரமாட்டேங்க நம்ம ஹியூமராக இருக்கணும்னு நினைப்பாங்க ஒன்று அதே மாதிரி இம்ப்ரஸிவாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஃபஸ்ட்டு மோஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க நம்ம ஒன்று இம்ப்ரெஸ் பண்ணணும் ஒன்றா அவங்களுக்கு பிடிச்ச எதோ ஒன்று நம்ம செய்யணும் இப்போ ஒன்றுமே இல்லை இப்போ ஒரு நல்ல ஒரு பையன் டான்ஸ் ஆடுறான் அப்படின்னா அவன் நல்லா டான்ஸ் ஆடுவான் அவன் வந்து அவனோட லாங்குவேஜில் போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு அதை ஒரு ஸ்டேஜ்லயோ இல்லை ஒரு காலேஜில் ஒரு ஃபங்க்ஷனே ஆசல்வா அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியாமல் போயிடும் நம்ம அவுட்லுக் பார்க்கறப்ப அவன் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணுவான் நல்லா டான்ஸர் அவன் இப்போ நடந்தோம்னா இந்த மாதிரி நடக்கிறது பிடிக்கும் இந்த மாதிரி பார்க்கறது பிடிக்கும் ஒரு சிலர் வந்து அவன் மேனலிசம்ஸ் அந்த பெண்ணை வச்சுட்டு நடக்கறது இல்ல அவன் வந்து அந்த பைக் ஓட்டுற ஸ்டைலு அந்த மாதிரி நிறைய இருக்கும் பசங்கள்ட்ட ஒவ்வொரு பசங்கள்ட்ட ஒவ்வொரு விதமா இருக்கும் அந்த மாதிரி ஒருத்தருக்கு இருக்கும் அது ஒருத்தருக்கு இவருக்கு இருக்கும் அது எனக்கு இருக்காது அதுதான் உங்களுக்கு எது இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நான் வந்து எனக்கு இம்பிரஸிவ் பண்றேன் அதாவது பைக் ஓட்டுற மாதிரியோ இல்ல டான்ஸ் ஆடுற டான்ஸ் ஆடுற மாதிரி அவ்வளோ மாதிரி நான் அப்படின்னு பண்றேன் ஓகே கவருவதற்கான எலிமெண்ட் உங்ககிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன் எஸ் சர்ப்ரைஸ் பண்ண தெரியாது சர்ப்ரைஸ் பண்ண தெரியாது சர்ப்ரைஸ் பண்ணுறேன் இதான் இவ்வளவுதான் பதில் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண தெரியல பேச்சு திறமை சார் பேச்சு திறம

ஃப்ரெண்டு போனானா ஓப்பனாக சொல்கிறான் ஆனால் எனக்கு அந்த பொண்ணை பார்த்தா பேச வர மாட்டேங்குது மனசில் நிறையா இருக்குது அந்த பொண்ணை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் வெளியில் வர மாட்டேது அந்த பொண்ணோட கியூஸ் கட்ஸ் வர மாட்டேது வேற சார் அவங்க கிட்டே பேசும்போது ஷைனஸாக இருப்பாங்க சார் அதாவது ஃப்ரேங்காக பேச முடியல சார் அவங்க கிட்ட மட்டும் பேசும்போது எல்லார்கிட்டையும் பேசும்போது ஈஸியாக பேசிடுவோம் சார் பட் அவங்க கிட்ட பர்டிகுலராக பேசும்போது மட்டும் ஷைனஸாக இருக்கும் சார் பேச்ச வர வெக்கமாக இருக்குது ம் சார் ஓகே பின்னால் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சார் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகா போட்டிருப்பாங்க அவங்க நீ எப்படி போடுறாங்க நீ எப்படி போட மாட்டேன்ற சின்ன வயசுல இருந்தே அந்த பாய்ஸ் ஸ்கூல்ல படிச்சதுனால ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசுனா பிடிக்கும் அவளுக்கு எந்த ஒரு இது பிடிக்கும் ஒரு பொண்ணு கிட்ட என்னால ஃப்ரீயா பேச முடியாது என்ன இருந்தாலும் அவங்க அவங்க முகத்தை பக்கத்து பேசுறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் கீழே தரையா பார்த்து தான் பேசுவேன் அவங்க அக்காவே இருந்தாலும் சரி ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கு ஸோ அவங்க ஒரு ஃப்ரெண்டு போனானா அழகாக பேசிட்டு வான் இப்போ எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தருங்க அவன் அவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அதான் எல்லா பொண்ணுகிட்டையும் கேஷுவலாக பேசுவான் நல்லா சிரிச்சு பேசுவான் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ என்னால் அந்த மாதிரி இருக்க முடியலைன்னு ஒரு ஃபீல் இருக்கு அவரால் முடியுது நண்பர் அவன் ஃப்ரீயாக ஆனால் என்னால் அது முடியலை அதை தான் நம்ம கண்டுபிடிப்பாங்க எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் என்ன விஷயம்னா வே ஆஃப் கம்யூனிகேஷன் ஒரு பையன்கிட்ட நான் ஈஸியாக பேசிடுவேன் ஆனால் அவர் பொண்ணுகிட்ட எனக்கு என்ன பேசணும்னே தெரியாது எப்படி எப்படி பேர் கேட்கறது கூட ஒரு மாதிரி உங்க பேர் என்னன்னு கேட்டால் கூட வேற ஏதாவது தப்பா ஆயிடுமோ அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நான் இறங்கிப்பேன் அதனாலே அவாய்ட் பண்றது பாக்கிறது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் ராஜன் ஒருத்தர் இருக்காரு அவனோட ட்ரெஸ்ஸிங் அண்ட் இங்கிலீஷ்ல தான் மோஸ்ட்லியாக பேசுறேன் இது இங்கிலீஷ் அப்படி நான் நினைப்பேன் சார் இவ்வளோ அழகா ஈஸியாக பார்க்குறான் இந்த மாதிரி லுக்லாம் விடுறான் நம்மளுக்கு பண்ணவே தெரிய மாட்டேங்க நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற ஃபீல் நிறைய டைம் வந்துருக்கு சரி வேற என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார் நாலு பேர் இருக்காங்க சார் நாலு பேர்ல இவனும் ஒருத்தவன் மூணு பேர் வரல அவனு மூணு பேருமே ஃபுல் டைம் ஜாபோ பார்ட் டைம் ஜாபோ பொண்ணுங்கிட்ட பேசுறது தான் சார் அவனுங்கள பார்த்தா அப்படியே பொறாமையா இருக்கும் சார் எனக்கு என்னடா இவனுங்க பசங்கிட்டே பேச மாட்றானுங்க பொண்ணுகிட்டயே பேசிட்டு இருக்கானுங்க இவனுங்கள பார்த்தா எனக்கு லவ் பண்ணே ஆசை வந்துச்சு சார் என்ன நான் நல்ல பையனாவே இருந்துருப்பேன் சார் வேற எந்த நண்பரை பார்த்து பொறாமை அவங்கள எந்த திறமைய பார்த்து பொறாமை சார் என் ஃப்ரெண்டுங்க சார் ஸ்கூல் மீட்டு சின்ன வயசுல இருந்து நாங்கள் ரெண்டு ஃபிஃப்த்து படிக்கிறப்ப இருந்தே ஸ்கூல் மெட்டு பக்கத்து வீடு தான் எப்படியும் தெரியும் பண்ணிடுவோம் ஒரு நிமிஷம் பேசுவான் பேசினா அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணு மறுபடி வந்து அந்த பொண்ணாக பேசலாமா ஒரு நம்ம நம்மள்கிட்ட தான் அப்படி கேட்க மாட்டாங்க யாரும் கேட்க மாட்டாங்க சேட் பண்ணுறது மேக்ஸிமம் பொண்ணுங்களே அப்படி கேட்க மாட்டாங்க ஆனால் அவன்கிட்ட வந்து ஒரு பொண்ணு வந்து முடிஞ்சு போகிறப்ப கூட அந்த பொண்ணாக வந்து பேசும் ஒரு ஃபேர்வெல் பார்ட்டியில் சண்டை கட்டணும் காலேஜ் முடிகிற ஃபஸ்ட் டைம்ல வந்து சண்டை கட்டணும் அந்த பொண்ணிட்ட ஆனால் வந்து அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சதுன்னு தெரியல முடிச்சு வர ஃபேர்வெல் பார்ட்டி முடியிற கடைசியில் காலேஜ் முடிகிற கடைசி அந்த பொண்ணே வந்து மறுபடியும் பேசிட்டு இப்போவும் பேசிகிட்டு இருக்காங்க அதுதான் அவன்கிட்ட வந்து ஒரு இம்ப்ரெஸிவ் பண்ணுறதுக்கு அவன் நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணுவான் நல்லா நடப்பான் கொஞ்சம் ஸ்டைலாக இருப்பான் ஹேண்ட்ஸமாக இருப்பான் ரொம்ப ஹேன்சமாக இருப்பான் ஹேண்டமாக இருப்பாங்க கூட அவன் பேசுறது பேசுனா அப்படின்னா நம்மளே மயங்கிடுவோம் ஒரு பையனே வந்து போய் கார்லாம் பேசுறதுக்கு வாங்கிக்கிறான்னா அப்புறம் எந்த இடக்கு அவன் பேசு பாருங்களேன் காதல் விஷயத்தில் எனக்கு இது இதெல்லாம் வரல மொத்தம் அவனுக்கு இது வருது எனக்கு இது வரமாட்டேங்குது அவன்லாம் கில்லியாக இருக்கான் இதில் ஆனால் அந்த விஷயம் எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் உங்களுடைய மைனஸாக அதை நினைக்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்லேயே ஒரு குத்தரை பார்க்க உங்களுக்கு பொறாமையாக இருக்கும் பேசுகிறப்ப வந்து உருகிற மாதிரி பேசுறது ஹே பேபி ஆர் யூ ஹவாய்ட் டூயிங் தேங்க்யூ அப்படின்னு அந்த அந்த இது எனக்கு வராது இன்னொன்று செகண்ட் வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கிறது அதாவது எங்கே வெளில கூட்டு போனால் கூட வந்து உட்கார வச்சுட்டு இவன் போய் வாங்கிட்டு வருவான் நீ எந்திரிச்சா கூட நீ உட்காருப்பான் ஐ வில் கெட் அந்த சர்வ் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு வராது அது தான் நான் பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன் அது ஒன்று அப்புறம் வந்து சர்வ் பண்ணுறது கிடையாது அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அது வந்து ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும் அப்புறம் வந்துட்டு மீனிங் ஃபுல்லாக பேசுறது இப்போ வந்து ஒரு கேர்ள் வந்து நம்மள்கிட்ட க ஒரு கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிறானா இப்போ நான் சொன்ன மாதிரி எனக்கு ஹியூமரஸாக பேச தெரியும் பட் வந்து மீனிங் ஃபுல்லாக அவங்க என்ன பொறுத்தவங்க என் ஃப்ரெண்டு வந்து அவங்க ஹவுஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னப்போ ஹி வாஸ் கேவிங் சோ மச் ஆஃப் ஃபேக்ஸ் இந்த இங்கே இந்த இந்த ஏரியாவில் நல்லா இருக்குது இந்த ஏரியாவில் நல்லா இருக்குது இங்கே ட்ரை பண்ணிப்பாரேன் ஐ வில் கிவ் யூ திஸ் நம்பர் அந்த மாதிரி மீனிங்ஃபுல்லாக அவங்களுக்கு ரொம்ப பேசும்போது அந்த கேர் அவங்களுக்கு தெரியும் அது ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இம்ப்ரெஸ் பண்ண என் ஃப்ரெண்டு சந்தோஷ்னு ஒருத்தன் என் கூட ஸ்கூல் மேட் அண்ட் இப்போ காலேஜ் மேட்டுவன் அவனுக்கு வந்து டக்கு ஒரு ரெண்டு ரெண்டு வார்த்தை அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசினானாலே அந்த பொண்ணோட கேரக்டர் ஈஸியாக அனலைஸ் பண்ணிடுவோம் இந்த பொண்ணுக்கு சென்டிமெண்ட்டாக பேசினா பிடிக்கும் இந்த பெண்ணுக்கு ஹியூமர்ஸாக பேசினா பிடிக்கும் டக்குன்னு உடனே வித்தின் ஒன் டே அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப க்ளோஸாக பழக ஆரமிச்சிரும் அது எப்படி கண்டுபிடிக்கிறாரு அதுதான் அவனோட அவர் டேலண்ட் அதனால தான் என் டேலண்ட் ஃபீல் பண்ணுற விஷயம் டு கேர்ள்ஸ் நான் ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன ஸ்டைல் ஆஃப் ப்ரப்போசல்ஸ் ஒரு பக்கம் அது வந்து ரொம்ப ரேராக தான் நடக்குது ஓகே நடக்கணும் ஃபியூச்சரில் ஆனால் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய ப்ரப்போசல் மெத்தடாலஜிஸில் ஓகே அந்த அப்ரோச்சஸில் உங்களுக்கு எதெல்லாம் அபத்தமாகப்படுது இது தப்பு இப்படி பண்ணக்கூடாது இது எதெல்லாம் மிஸ்டேக்ஸ் இப்படி பண்ணுறாங்க ஆனால் அது மிஸ்டேக் அதில் இது மிஸ்டேக் அப்படின்னு எதை சொல்லுவீங்க எக்ஸாம்பிளுக்கு எனக்கு அந்த பையனை உண்மையாகவே பிடிச்சிருக்கும் அவனுக்கும் தெரியும் எனக்கு அவனை பிடிக்குதுன்னு பட் ப்ரப்போசல்னு வரும்போது என்ன பண்ணுவான்னா எல்லாரும் முன்னாடி வச்சு டக்குன்னு எல்லாருக்கும் முன்னாடியும் எனக்கு வந்து எனக்கு பிடிக்காதவங்க கூட இருப்பாங்க என் பக்கத்துல அந்த டைம் வந்து ஐ லவ் யூ எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு வந்து உடனே பப்ளிஷ் பண்ண பிடிக்காது நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி ஒரு ஹீரோயிஸ்டிக்கா கிரௌட்ல வச்சு அது நமக்கு ஷேம் எனக்கு ஷேமா இருக்க மாதிரி இருக்கும் கிரௌட்ல அந்த மாதிரி பண்ணவே கூடாது இன்டர்மீடியரிஸ் இருக்க கூடாது இன்டர்மீடியரிஸ் ஆமா फ्रेंड्स மூலமா சொல்றது அந்த மாதிரி இருக்க கூடாது डायरेक्टली வந்து சொல்லணும் அவங்க வந்து டைரக்டா சொன்னதா அந்த ஹோப் வரும் கடைசி வரைக்கும் அவங்க என் கூட இருப்பாங்க அப்படின்னு இருக்கணும் ஒரு இன்டர்மீடியட் வழியா உங்ககிட்ட சொல்லிவிட்டா நண்பன் மூலமா சொல்லிவிட்டா வேற என்ன பயம்லாம் வரும் மேபி எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்னு நினைக்கலாம் அப்படி இருக்கும் என்ன அது போய் எல்லார்ட்டே அவன் பாடு அப்போ இந்த மாதிரி பேட்ட சொல்லி பண்ணனும் தோணும் அது ஒண்ணு அதுக்கு அப்புறம் வந்து இப்ப வந்து பசங்க லவ் பண்றாங்கன்னா அவங்க இந்த பொண்ண லவ் பண்றாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த பொண்ண தான் இந்த பையன் லவ் பண்றான் அப்படினு சொல்லிட்டு அது பிடிக்காது இப்ப இருக்கக்கூடிய அப்ரோச்சஸ்ல இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன இத பாக்குறீங்க அப்படியே பின்னாடி போய் ஃபாலோ பண்ணிக்கிறது ஓவரா கேர் எடுத்துக்கிறது அதெல்லாம் மோஸ்ட் பொண்ணுங்களுக்கு பிடிக்காது அவங்கள அவங்கள இயல்பா எடுக்க விடுறது ஓகே ஜாலியா வருவோம் நம்ம கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்களே பசங்களுக்கு இப்படி இப்படி நீங்க ப்ரோபோசல் பண்ணா பசங்க பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் அப்படி எதை சொல்லுவீங்க டைரக்டா வந்து தான் சார் எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும் அந்த ஃப்ரெண்ட விட்டு கலக்க சொல்வாங்க இதை பாரு அவ போகும்போது என் பேரை கத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை பண்ணுவாங்க அப்படி பொண்ணுக்கு அந்த மாதிரி ஓகே அந்த பையனுக்கு வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஆனா அந்த பொண்ணு போகும்போது பயப்படுவா ஐயோ அவன் பேரை கத்திட்டா நம்மளுக்கு மானம் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து எல்லாரும் எல்லாரு முன்னாடி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா நிற்க வைக்கிறது அந்த பொண்ணுக்கு மோஸ்டா பிடிக்காது வேற அந்த பசங்களுடைய இப்போதைய அப்ரோச்சஸ்ல லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படினு சொல்லிட்டு வந்து பேசக்கூடாது நான் ஏற்கனவே லவ் பண்ண எனக்கு இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படினு சொல்லி சிம்பதி கிரியேட் பண்ண கூடாது பொண்ணு கிட்ட ஆ இந்த மாதிரி என்ன வேடிக்கையான விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க சினிமாடிக் டயலாக்ஸ் சினிமாடிக் டயலாக்ஸ் அந்த இது அந்த டயலாக் அதுக்கு அப்புறமா இந்த வர்ணமயரம் டயலாக் மால்னி ஐ அம் ஹாய் மால்னி அதெல்லாம் சம காமெடி சார்

ஆரோக்கேன் ஓர் சம்திங் லைக் தட் எப்பவுமே நான் அவன இண்டிபெண்டென்ட்டா வச்சிருப்பேன்றது அந்த பேச்சு தொனியில அது தெரியல சார் ஏன்னா நீங்க வந்து நான் அவன கைவிட மாட்டேன் நான் உன் கூடயே இருப்பேன் அப்படிலாம் அது ப்ராமிஷே கிடையாது சார் நீங்க வந்து எனக்கு உன்ன பிடிச்சிருக்கேன் உன் கூட இருப்பேன் அவ்வளவுதான் இட்ஸ் ஓகே ஓகே நியூ ஏஜ் ஸ்டார்ட் ஓகே நான் உன்ன வச்சு காப்பாத்துங்கிட்டலாம் வேணா நானே பொழச்சுக்குவேன் வேற ஆஹ் பண்ணுவாங்க சார் ப்ரொபோஸ் பண்ணும் நீ இல்ல நான் செத்தே போயிடுவேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி த்ரெட்டர் பண்ணும்போது பொண்ணுங்களுக்கு வந்து ஆஹ் நீ கிடைக்கிட்டு சாவிடா அப்படின்னு தோணும் அது லைக் பொண்ணுங்க லைட்டா அப்படியே இமோஷனா பிளாக் மெயில் ஆயிடுவாங்க அந்த மாதிரி பிளாக் மெயில் பிடிக்காது மோஸ்ட்